சேலம் மாவட்டம் சூரமங்கலம் புதுரோடை அடுத்த புனைக்கரடு பகுதியை சேர்ந்தவர் தான் ஐயப்பெருமாள். இவர் தன்னுடைய வீடு வந்து வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தார். ஸோ இந்த போர்டை பார்த்துட்டு ஒரு தம்பதிகள் வந்து எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கட்டட வேலைக்காக வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து வீடுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஐயப்பெருமாளும் அவங்களை தங்குறதுக்காக அந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தம்பதிகள் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம், அதுக்கப்புறம் படுத்துந்திக்கிறதுக்கு பாய்த்தலோனி, இது மட்டும் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக பீரோ கட்டில் அது இதுன்னு வேறு எந்த ஜாமானுமே வந்து அவங்க கொண்டு வரல. நாங்கள் வந்து கட்டிட வேலைக்காக வந்தோம், நான் லீவு நாளில் தான் நாங்கள் சொந்த ஊருக்கு போவோம், அப்போ போகும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு அனுமதிச்சிருக்காரு. 1st வந்து அந்த தம்பதிகள் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4th கிட்ட வந்து ஐயம்பெருமாளுடைய சொந்தக்காரங்க யார் வீட்டில் வந்து நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள், அதாவது 4th மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 5th வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து வீட்டோடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து மாடியில் போய் துணி காய போட போயிருக்காங்க. அப்போ ஐயம்பெருமாளுடைய வீட்டு மாடியில் யாரோ ஒரு மரும நபர் படுத்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க. உடனே இந்த விஷயத்த உடனே ஐயம்பெருமாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மொட்டை மாடியில் யாரோ படுத்து கிடக்கிறாங்க, என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயம்பெருமாள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வீட்டில் புதுசாக ஒரு தம்பதிகள் வந்து கூடி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள், அவங்க போய் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, இல்லை உங்கள் வீடே பூட்டி கிடக்கு, யாருமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயம்பெருமாள் அதிர்ச்சியாகி உடனே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. தன்னுடைய வீட்டு மாடியில் ஒரு வாலிபர் வந்து கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக சூரமங்கலம் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தகவலும் சொல்லியிருக்காரு. அதன் பேரில் உடனடியாக உதவி கமிஷனரான நிலவழகன், இன்ஸ்பெக்டரான சிவகுமார் மற்றும் போலீஸார் சம்பவத்துக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ விசாரணை நடத்தும்போது அந்த வாலிபர் வந்து மர்ம உறுப்பு அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. இதனால் போலீஸாரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதையடுத்து அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிட வேலைக்காக வந்தேன்னு சொன்னாங்க, பாய்த்தலானி மட்டும் அப்புறம் சமைக்கிறதுக்கு பாத்திரம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயம்பெருமாள் சொல்லியிருக்காரு. இதனால் உண்மையிலேயே வந்து வந்து தங்கினவங்க வந்து தம்பதிகள் தானா அல்லது வேறு ஏதாவதா அப்படிங்கிற மாதிரி போலீஸார் வந்து தங்களுடைய தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டாங்க. போலீஸார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் அலந்துடையான் பட்டியை சேர்ந்த உத்தரகுமாரின் மகனான தியாகம் என்பதும், இவருடைய வயது 24 என்பதும், இவருடைய மனைவியின் பெயர் பிரியா என்றும், இவருக்கு தற்போது ஒரு 3 ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும், இவர் தற்போது திருப்பூரில் வந்து மேஸ்திரியாக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று இவர் தன்னுடைய வீட்டில் திருப்பூருக்கு வேலைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சேலத்துக்கு வந்து புறப்பட்டு வந்திருக்காரு. இங்கு வர வந்த நிலையில் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. இது குறித்து போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டாங்க. இந்த வீட்டில் தங்கின அந்த 2 யார், என்ன ஏதுன்னு போலீஸார் வந்து மேற்கொண்டு விசாரணை நடத்த தீவிரப்படுத்தினாங்க. இதனால் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீஸார் வந்து தீவிரமான விசாரணை நடத்தியதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலன், சுரேஷ் மற்றும் வரலட்சுமி ஆகிய 3 வந்து போலீஸார் கோவையில் வச்சு கைது செஞ்சுருக்காங்க. இதில் வரலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்க கணவனை பிரிந்து வாழ்ந்திருக்காங்க. தற்போது அவங்க சித்தாளாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சித்தாளாக வேலை செய்யக்கூடிய வரலட்சுமிக்கு கொத்தனாராக வேலை செய்யக்கூடிய பாலனுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 வந்து கட்டிட வேலைக்காக தான் கடந்த 1st சேலம் புனைக்கரடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு தங்கி கட்டிட வேலையிலையும் ஈடுபட்டுட்டு தங்களுடைய தகாத உறவையும் தொடர்ந்து வந்திருக்காங்க. இதற்கிடையிலே தான் பாலனுக்கு முன்னாள் வரலட்சுமியுடனது தியாகு, அதாவது கொலை செய்யப்பட்ட தியாகவும் வந்து தகார உறவில் இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தியாகு வந்து ஒரு மேஸ்திரி, அதே போல் மேஸ்திரியான தியாகுவுக்கும் சித்தாளான வரலட்சுமிக்கும் நீண்ட காலமாக தொடர்பு இருந்திருக்கு. தற்போது அந்த தொடர்பை துண்டித்து தான் தன்னுடன் வந்து தொடர்பு இருக்காங்க. ஸோ இதனால் எந்த சூழ்நிலையும் வந்து வரலட்சுமி தன்னை விட்டு பிரிந்து மீண்டும் தியாகுடன் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தியாகு நமக்கு எப்போவுமே இடையாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாலன் வந்து ஒரு பிளான் பண்ணி 1st வந்து நம்ம புத்தாண்டை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகுவை வந்து வர வச்சுருக்காரு. அவரும் தன்னுடைய வீட்டில் வந்து நான் வந்து திருப்பூருக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காரு. அங்கு தியாகுவுக்கு அதிகமான மதுவை கொடுத்து அவரை மயங்கிய நிலையில் தான் மாடியில் வச்சு அவருடைய மரும உறுப்பை அறுத்து பாலன் வந்து கொடூரமாக கொலை செஞ்சுருக்காரு அப்படின்னு போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு.